உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். அண்டை நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றும் அண்டை நாட்டில் இடம்பெற்ற செய்திகளினுடைய தொகுப்போடு உங்களுக்காக உங்கள் மத்தியில் விளம்பர இருக்கிறது அண்டை நாடு. அந்த வகையில் காஷ்மீரில் 3 வெவ்வேறு பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஆளில்லாத விமானம் பறந்தது என்று போலீசார் தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயமானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் சம்பா மாவட்டத்தில் 3 வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இரவு ஆளில்லாத விமானம் பறந்துள்ளது என சந்தேகிக்கப்படுகிறது என சம்பா மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நடைபெறவுள்ள நிலையில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தப்படக்கூடும் என உளவுத்துறை முன்பே எச்சரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இதனை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று காஷ்மீரிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஆளில்லா விமானத்தின் சந்தேகத்திற்குரிய வகையிலான நடவடிக்கைகள் தெரியவந்து போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக எல்லை பாதுகாப்பு படை போலீசார் கூறும் பொழுது, சம்பா பிரிவில் சர்வதேச எல்லை பகுதி அருகே வானில் அடையாளம் கண்டறிய இயலாத வகையில் ஒளிகள் தென்பட்டன. அதனை நோக்கி தொடர்ச்சியாக துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது. அதன் பின்னர் அந்த வெளிச்சம் காணாமல் மறைந்துவிட்டது என தெரிவித்துள்ளனர். இந்தியாவை பொறுத்தவரைக்கும், அதாவது சுதந்திரத்தின எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட இந்த ஆளில்லாத விமானங்களினுடைய அங்கே நடமாட்டம் என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த நிலையில் வறுமையால் பல்வேறுபட்ட அசம்பாவிதங்கள் ஏற்படுகிறது. இதில் குறிப்பாக சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெறுகிறது. இதற்கு பின்னணியாக இந்த வறுமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது வறுமையால் 55,000 ரூபாய்க்கு குழந்தைகளை பெற்றோர்கள் விற்பனை செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. அவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது ஊட்டியில் பதிவாகி இருப்பதாகவே கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டி காந்தல் கஸ்தூரிபாய் காலனியைச் சேர்ந்த ராபின் மோனிஷா தம்பதியினருக்கு 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் 3 குழந்தைகளையும் கவனிக்க முடியாமையினால் 3 வயதுடைய வர்ஷா என்ற முதல் பெண் குழந்தையை மோனிஷா தன்னுடைய சகோதரியின் பராமரிப்பில் விட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய 2 குழந்தைகளையும் சட்டவிரோதமாக தத்து கொடுத்திருக்கிறார். இதுகுறித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஊட்டி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடினை வழங்கியுள்ளனர். அதனுடைய அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது பரோக் 51 என்பவருக்கு 2 வயது பெண் குழந்தையும், 25,000 சேலம் மாவட்டம் குண்டக்கலு பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி என்பவருக்கு ஆண் குழந்தையை 30,000 சட்டவிரோதமாக தத்து கொடுத்தமை தெரிய வந்திருக்கிறது. வறுமை காரணமாக 2 குழந்தைகளை விற்றமை ராபின் மற்றும் மனிஷா ஆகியோர் ஒப்புக்கொண்டுள்ளனர். இதில் காந்தலை சேர்ந்த சாரதிகள் இருவர் இடைத்தரகர்களாக செயற்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 6 பேர் மீது சட்டவிரோதமாக குழந்தைகளை விற்றமை, பணம் கொடுத்து வாங்கியது உடந்தையாக இருந்தது என 3 பிரிவுகளின் மேல் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது வறுமையின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பணம் கொடுத்து வாங்கியது, குழந்தைகளை விற்றது, பணம் கொடுத்து வாங்கியது, அதற்கு உடந்தையாக இருந்தது என்ற 3 பிரிவுகளின் அடிப்படையின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடவடிக்கைகளினை முன்னெடுத்திருக்கக்கூடிய சம்பவங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஒரு நிகழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இச்செய்தியானது மாறியிருக்கிறது. சிறுவன் ஒருவருடைய இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு கிராமமே நிதி திரட்டக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறது. மிகப்பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மாவட்டம் மதுரைக்கரை அடுத்த குருமப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த 9 வகுப்பு படித்து வரக்கூடிய பிருத்திவிராஜ் என்ற சிறுவனுக்கு இதயத்தில் இருக்கக்கூடிய 2 வால்வுகள் பாதிக்கப்பட்டு இதயம் செயலிழந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர்.
இதனை அறிந்ததும் சிறுவனின் பெற்றோர் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகி கவலையில் மூழ்கினர். உடனடியாக சிறுவனுக்கு இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்கு 25 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தின வருமானத்தில் குடும்பத்தை நடாத்தக்கூடிய விஜயகுமார் தம்பதியினருக்கு அவ்வளவு பணத்தை எங்கே திரட்டுவது என்ற கவலை ஏற்பட்டது. இந்த நிலையில் சிறுவனின் உடல்நிலை குறித்த தகவல் குருபபாளையம் கிராமம் முழுவதும் பரவியது. சிறுவனின் நிலைமை மற்றும் அவர்களது குடும்ப சூழ்நிலையை உணர்ந்த ஊர் மக்கள் எப்படியாவது தங்களுடைய ஊரை சேர்ந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இதற்காக தங்களால் இயன்ற உதவிகளை சிறுவனின் அறுவை சிகிச்சைக்காக செய்ய ஆரம்பித்தனர். தினமும் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சிறுவனின் வீட்டிற்கு சென்று தங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து வந்தனர். அது மட்டுமில்லாமல் அந்த பகுதி இளைஞர்கள் வீடு வீடாக சென்றும் நிதி திரட்டினர். இதுவரை அந்த ஊர் மக்களால் மட்டும் 5 லட்சம் ரூபாய் நிதி சிறுவனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் கொடுத்த தொகை போதாது என்று நினைத்த குறும்பப்பாளிய ஊர் மக்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் தங்களுடன் பணிபுரிபவர்களிடமும் சிறுவனின் நிலையை எடுத்து கூறி அவர்கள் மூலமும் நிதி திரட்டி வருகின்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் கூறுகையில், குறிப்பாக அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் சிறுவனின் நிலையை பதிவிட்டு அதன் மூலம் நிதி திரட்டக்கூடிய முயற்சியில் இறங்கியிருக்கின்றனர். குறும்பப்பாளையம் ஊர் சார்பில் மட்டும் இதுவரை 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் சில அமைப்புகள் சார்பில் 5 லட்சம் நிதி பெறப்பட்டிருக்கிறது. ஆக இதுவரை பெறப்பட்ட 10 லட்சம் ரூபாயில் 8 லட்சம் ரூபாய் இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு முன்பணமாக தனியார் மருத்துவமனையில் செலுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் அறுவை சிகிச்சைக்கு தேவையான மீதம் இருக்கக்கூடிய பணத்தை திரட்டக்கூடிய பணியில் அந்த ஊர் மக்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். சிறுவனினுடைய இதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக ஒரு கிராமமே ஒன்றாக இணைந்து நிதி திரட்டக்கூடிய அவ்வளவுக்கு தேவையான நிதி திரட்டக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கக்கூடிய ஒரு விடயமானது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அண்டை நாடு தரக்கூடிய மற்றொரு செய்தியாக அமைந்திருக்கிறது. கேரளாவை தொடர்ந்து மேலும் சில மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்திருக்கிறது என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தி சொல்லக்கூடிய விடயம் என்னை இப்பொழுது பார்க்கலாம். கொரோனா பாதிப்பால் மகாராஷ்டிராவில் 190, கேரளாவில் 128, ஒடிசாவில் 65 பேர் உட்பட நேற்று 555 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை இன்று காலை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 44,230 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி பாதிப்பு 43,733 இருந்த நிலையில் அதற்கு பிறகு 22 நாட்களில் இல்லாத அளவில் நேற்று தொற்று எண்ணிக்கையானது அதிகரித்துள்ளது. நேற்று அதிகபட்சமாக கேரளாவில் 22,064 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு தொடர்ந்து 3வது நாளாக பாதிப்பு 22,000 தாண்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேவேளை மகாராஷ்டிராவில் 7,242 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது கடந்த வாரத்தில் அதிகபட்ச பாதிப்பாகும் என தெரிவிக்கப்படுகிறது. கர்நாடகாவில் 19 நாட்களுக்கு பிறகு தினசரி பாதிப்பு மீண்டும் 2,000 கடந்திருக்கிறது. அங்கு புதிதாக 2,052 பேருக்கு தொற்று உறுதியாகியிருக்கிறது. நேற்று முன்தினம் பாதிப்பு 1,531 இருந்த நிலையில் நேற்று 34% தொற்று அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 68 நாட்களாக பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் நேற்று அதிகரித்திருக்கிறது. முந்தைய நாள் பாதிப்பு 1,756 இருந்த நிலையில் நேற்று 1,859 இருக்கிறது என்று சுகாதார மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. இதேபோல அஸ்ஸாமை பொறுத்தவரைக்கும் 1,299 என்றும் மணிப்பூரில் 1,000 என்றும் மெகாலயாவில் 731 பேர் என்றும் வடகிழக்கு மாநிலங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே தினசரி பாதிப்பு மீண்டும் அதிகரித்திருக்கிறது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. கொரோனா பாதிப்பால் மகாராஷ்டிராவில் 190 பேரும் கேரளாவில் 128 பேரும் ஒடிசாவை பொறுத்தவரைக்கும் 65 பேர் உட்பட நேற்று 555 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இதுவரை 45.6 கோடி டோஸ் தடுப்பூசிகள் மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய அதேவேளை 5.61 கோடி பேருக்கு முதல் டோஸும் 9.98 கோடி பேருக்கு இரண்டாவது டோஸும் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அவதானிக்கிறோம். அண்டை நாடு நிகழ்ச்சியோடு நாங்கள் தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி காணப்படுகிறது.
மேகதாது அணை விவகாரத்தில் பின்வாங்கக்கூடிய பேச்சுக்கே இடமில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் பின்வாங்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு சட்டம் சாதகமாக இருப்பதாக கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் பிரதமர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து அனுமதி பெற்று விரைவில் அணை கட்டப்படும் என்றும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் பின்வாங்கக்கூடிய பேச்சுக்கே இடமில்லை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் குடிநீருக்காகவே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் தமிழ்நாட்டிற்குத்தான் பயன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். காவிரியின் உபரி நீரை பயன்படுத்திக் கொள்ள கர்நாடக அரசுக்கு உரிமை உள்ளது என்றும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பெரிதொரு செய்தியாக அமைந்திருக்கிறது. மோடி அரசுக்கு எதிராக இந்தியாவில் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசுக்கு எதிராக டெல்லியில் எதிர்கட்சிகளை ஓரணியில் திரட்டக்கூடிய முயற்சியில் மம்தா பானர்ஜி ஈடுபட்டிருக்கிறார். டெல்லியில் எதிர்கட்சிகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக ஓரணியில் திரட்டக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி செய்தியாளர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது லாலு பிரசாத் யாதவுடன் தொலைபேசியில் பேசியதாக கூறியுள்ளார். 2024 தேர்தல் நிலைமை எப்படி இருக்கும் என்று ஆருடம் கூறத்தான் ஜோசியக்காரி இல்லை என்றும் கூறியிருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அரசியல் கட்சிகளை பொறுத்துத்தான் மாற்றம் நிகழும் எனவும் தெரிவித்துள்ளார். தமது முடிவை ஏனைய கட்சிகள் மீது திணிக்க முடியாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை ஒரு மாநில முதலமைச்சர் டெல்லிக்கு வருகை தந்து ஊடகங்களில் பதிவு செய்யாத சந்திப்பை பார்ப்பது சுவாரஸ்யமானது. மம்தா பானர்ஜியின் முகத்தில் வெற்றி மற்றும் தன்னம்பிக்கை பிரகாசித்தது. பிரதமர் மோடியை தோற்கடிக்க அவர் மந்திரத்தை கண்டுபிடித்தது போல மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோருக்கு அஞ்ச தேவையில்லை என்று அவர் அடிக்கடி வலியுறுத்துகிறார். அவர் பலமுறை ஒரு செய்தியை கூறினார், மோடியை தோற்கடிப்பதற்கான மந்திரம் எங்களிடம் இருக்கிறது. வங்காளத்தில் அவர்களுக்கு இந்த பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். ஒரு நிருபரின் மேற்கு வங்காளத்தில் இருந்து வந்தால் நீங்கள் எந்த கட்சியை ஒன்றிணைக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியினை கேட்டிருக்கிறார். அப்பொழுது மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தில் இருந்து வந்து டெல்லியில் ஆட்சி செய்ய முடிந்தால் ஏன் வர முடியாது? நான் என்ன வெளிநாட்டவரா? அவர்கள் மேற்கு வங்கத்தில் வெளியாட்கள், நான் வங்காளத்தை சேர்ந்தவர். ஆனால் யாராவது குஜராத்தில் இருந்து வந்து டெல்லியில் ஆட்சி செய்ய முடிந்தால் நான் ஏன் மேற்கு வங்காளத்தில் இருந்து வந்து எதிர்கட்சியை ஒன்றிணைக்க முடியாது என்று அவர் பல்வேறுபட்ட கேள்வி கணிகளை தொடுத்ததாக செய்திகள் எடுத்து எம்புகின்றன. அத்துடன் அனைத்து கட்சிகளும் பிரச்சனைகளை எழுப்புகின்றன. ஆனால் ஸ்னூப் ஹெட் மிகப்பெரிய பிரச்சனையாகும். உத்தரப்பிரதேச தேர்தலில் பிரசாரத்திற்கு எதிர்கட்சிகள் அழைத்ததால் தான் தயாராக இருந்ததாகவும் மம்தா சுட்டிக்காட்டியிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. டெல்லியில் எதிர்கட்சித் தலைவர்கள் சோனியா காந்தி, கெஜ்ரிவால் ஆகியோரை சந்தித்து பேசிய மம்தா பானர்ஜி, 2024 மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடியுடன் ஹெலாஹோபி நிகழும் என்று கூறியிருக்கிறார். அப்படி என்றால் என்ன என்று பார்த்தால், இந்த ஹெலாஹோபி என்பது வங்காள மொழியை பொறுத்த வரைக்கும் போட்டியில் ஒரு கை பார்ப்போம் என்று கூறுவதாகவும், ஆகவே அவர் அவ்வாறு கூறியதாகவே நாளிதழ்கள் கோடிடுகின்றன. தொடர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வட கர்நாடக கிராமங்கள் தீவுகள் போல காட்சியளிக்கின்றன என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணா, துங்கபத்ரா, பரத ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளமையால் ஆற்றங்கரையோர கிராமங்கள் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. ராஜூர் அருகே இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் கோவில் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெலாகவி மாவட்டம் ராயபக் தாலுகாவிற்குட்பட்ட பிராடி கிராமத்தில் 300 வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலைமையும் அங்கே உருவாகியிருக்கிறது. அந்த கிராமத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தூரமுள்ள சிஞ்சலி கிராமம் வரை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பிராடி, சிஞ்சலி உள்ளிட்ட ஏராளமான கிராமங்கள் தீவு போல காட்சியளிக்கின்றன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜம்மு காஷ்மீரில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட சிறுமியை மீட்பு படையினர் பத்திரமாக மீட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான காணொலி காட்சிகளும் வெளியாகியுள்ளன.
ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரக்கூடிய கனமழையால் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இந்த நிலையில் உத்தாம்பூர் மாவட்டத்தில் ஓடும் தாவி ஆற்றில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவர் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்து சென்ற மீட்புப் படையினர் கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளத்திற்கு நடுவிலும் சிறுமியை மீட்ட காணொளி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் கிஸ்மர் பகுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இதேபோன்று இமாச்சல பிரதேசத்தின் சில பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவிலும் ஏராளமானவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இரு இடங்களிலும் இதுவரை 22 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா அரசு கடந்த 2 ஆண்டுகளில் ஊழலில் சாதனை படைத்திருக்கிறது. ஊழலில் சாதனை படைத்திருக்கிறது என்று சித்தராமையா சாடியிருக்கிறார். கர்நாடக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சித்தராமையா பாரதிய ஜனதா அரசின் 2 ஆண்டு ஊழல்கள் என்ற பெயரில் கையேடு ஒன்றை வெளியிட்டு நிருபர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். அப்போது அவர் கூறும் பொழுது, கர்நாடகத்தில் ஊழல் மற்றும் கருப்பு பணத்தால் அமைந்ததுதான் இந்த பாரதிய ஜனதா அரசு. இந்த 2 ஆண்டுகளில் ஊழல் செய்தது தவறான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தியது போன்றவைதான் எடியூரப்பாவின் சாதனையாகவே பார்க்கப்படுகிறது. எடியூரப்பா பதவி விலகிய 3 நாட்களுக்கு முன்பு ஏழை குழந்தைகளுக்கு வழங்கப்படும் முட்டை கொள்முதலில் ஊழல் இடம்பெற்றுள்ளது. பாரதிய ஜனதாவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே தங்கள் கட்சி ஆட்சியின் மீது ஊழல் முறைப்பாடுகளை கூறுகிறார்கள். சில அமைச்சர்களின் ஊழல்கள் குறித்து அந்த துறை ஊழியர்களை எனக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த ஊழல் முறைப்பாடுகளில் இருந்து தப்பிக்க முதலமைச்சரை மாற்றி அரசுக்கு நற்பெயரை ஏற்படுத்தி விடலாம் என்று பாரதிய ஜனதா மேலிடம் கருதுவது போல தெரிகிறது என்று அவர் கூறியுள்ளார். விண்ணை தொட்ட ஊழல் மற்றும் கொரோனா காலத்தில் இறந்த பிணங்களை இறுதி சடங்கு செய்வதிலும் ஊழல் செய்துள்ளனர். இதுதான் பாரதிய ஜனதா அரசின் 2 ஆண்டுகால சாதனை. இதற்கு முன்பு கனிம வளங்களை முறைகேடு நடந்தது. நில சீர்திருத்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அதை விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுத்த இந்த அரசு நடவடிக்கை எடுத்தது. குறுகிய கால திட்ட பணிகளுக்கு டெண்டர் விட முன்பே 10% கமிஷன் பெறுகிறார்கள். கொரோனா 2வது அலை குழந்தைகளை தாக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நேரத்திலும் ஏழை குழந்தைகளுக்கு வழங்க மேற்கொள்ளப்பட்ட முட்டை கொள்முதலில் ஊழல் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா அரசு ஊழலில் சாதனை படைத்திருக்கிறது. கொரோனாவால் இதுவரை 36,000 பேர் இறந்துள்ளதாக அரசு கூறுகிறது. ஆனால் உண்மையில் இதைவிட 10 மடங்கு அதிகமானவர்கள் இறந்திருக்க கூடும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. விலைவாசி உயர்ந்துவிட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் அதிகரித்துவிட்டன. சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலையும் உயர்ந்துவிட்டது. இதனால் சாமானிய மக்கள் பெரும் திண்டாட்டத்தில் இருக்கின்றனர் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். கர்நாடகத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அதனையடுத்து இந்த நிலையில் வேலையில்லாத திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும். அதே போல கொரோனா பரவலால் ஏராளமான தொழில் நிறுவனங்கள் அங்கே மூடப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இருந்த வேலைகளும் இப்பொழுது அந்த இளைஞர்களுக்கு இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. படித்த இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் அல்லறப்படக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. கர்நாடகத்தை பொறுத்தவரைக்கும் முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் 2 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட்டதாகவும், அதே போல இப்பொழுது அவ்வாறான ஒரு நிலை இல்லை என்றும் இப்பொழுது பார்க்கக்கூடிய செய்திகளில் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களும் தெளிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த ஒரு தருணத்தில் பாரதிய ஜனதா அரசு அதற்குரிய நிதிகளை ஒதுக்கவில்லை என்றும் கர்நாடக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் சித்தராமையா தன்னுடைய கடுமையான சாடல்களை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய மற்றொரு செய்தியாக இருக்கிறது. மனைவி தலையில் கல்லை போட்டு கொன்றுவிட்டு ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட கணவன் ஒருவருடைய செய்தியை இந்த செய்தியானது விவரிக்கிறது. கரூரில் மனைவி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கணவன் ஓடும் ரயில் முன் பாய்ந்து தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டுள்ளார்.
மதுப்பழக்கத்திற்கு அடிமையான சுப்பிரமணியன் என்றவர் இரவு மனைவி சின்ன பொண்ணுவுடன் ஏற்பட்ட சண்டையின் பொழுது மனைவியின் தலையில் கல்லை போட்டு கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. தாய் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த இளைய மகன் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் கரூர் திண்டுக்கல் ரயில் பாதையில் தலை நசுங்கிய நிலையில் உடல் ஒன்று இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அது சுப்பிரமணியனின் உடல்தான் என உறுதி செய்துள்ளனர். சில சண்டைகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் கூட இப்படி விபரீதமான முடிவுகளை எடுக்க வைத்து விடுகிறது. ஆகவே அவ்வாறான ஒரு அசம்பாவிதமாக இந்த சம்பவம் பதிவாக இருக்கக்கூடிய நிலையில் வேகமாக பரவி பெறக்கூடிய கொரோனா, தமிழக அரசு உடனடியாக இதனை சரி செய்ய வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறார். கொரோனா தொற்று தற்பொழுது வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் கேரள மாநிலத்துடனான அனைத்து எல்லைகளையும் உடனடியாக மூட வேண்டும் என்று தமிழக அரசை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சீமான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கேரள மாநிலத்தில் கொரோனா பெருந்தொற்று பரவலின் இரண்டாவது அலை கட்டுக்கடங்காமல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் புதிதாக 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பும் கண்டறியப்பட்டுள்ளது. இது அதிர்ச்சியை அளிக்கிறது. இதனால் கொரோனா தொற்றின் மூன்றாவது அலை கேரளாவில் தொடங்கிவிட்டதாக மருத்துவ வல்லுநர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கேரள தமிழக எல்லையான பாரசாலி பகுதியில் கடந்த 9ஆம் தேதி ஒருவருக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது. கேரள எல்லையோர மாவட்டங்களில் வாழும் தமிழக மக்கள் பெரும் பதற்றத்திற்கும் பாதுகாப்பு இன்மைக்கும் ஆளாகியுள்ளனர். கொரோனா முதல் மற்றும் இரண்டாவது அலையின் போது மிக தாமதமாக எல்லைகளை மூடியதால் மிகப்பெரிய அளவில் தொற்று பரவல் அதிகரித்தது. அதிக எண்ணிக்கையில் மக்கள் உயிரிழக்கவும் முக்கிய காரணமாக அமைந்தது. ஆகவே அதனை படிப்பினியாக கொண்டு கடந்த காலத்தைப் போல அலட்சியமாக இருக்காமல் கொரோனா தொற்று தற்போது வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் கேரள மாநிலத்துடனான அனைத்து எல்லைகளையும் உடனடியாக மூடி கொரோனா சோதனையை மேற்கொண்டு நோய் தொற்று இல்லை எனும் சான்றிதழையும் பெற்ற பின்னரே யாவரையும் அனுமதிக்க முன்பெற வேண்டும் எனவும் கொரோனா தொற்றின் மூன்றாவது அலையிலிருந்து தமிழகம் தன்னை தற்காத்துக் கொள்ள போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் என்று சீமான் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அதாவது மாநிலங்களினுடைய எல்லைகளை மூடாமல் இருந்தமையால் தான் கொரோனாவினுடைய இரண்டாவது இலை என்பது மிகவும் வேகமாக மக்களை தாக்கியிருந்தது. அதிலிருந்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக நாங்கள் மீண்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் முற்று முழுதாக நாங்கள் அதிலிருந்து விடுபட்டு விட்டோம் என்று கூறிவிட முடியாது. அவ்வாறு இருக்கையில் இப்பொழுது ஜிகா வைரஸினுடைய பாதிப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக தமிழ்நாடு அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லைகளை குறிப்பாக கேரள எல்லைகளை வலியுறுத்தல்களை சீமான் முன்வைத்திருக்கிறார். நிறைவுக்கு வருகிறது அண்டை நாடு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம்.